குறியீடு அல்ல. மறுக்கப்பட்ட நீதிகளை பெற்று தந்த சிறப்புடைய வண்ணம் அது. அது விடுதலையின் வண்ணம் அது. அனைவருக்கும் சுயமரியாதை காலியின் வீர வணக்கங்கள். நண்பர்களே, சான்றோர்களே, பெரியாரும் பெண் விடுதலையும் இந்த தலைப்பை ஒரு ராஜாளியின் உயரத்தில் இருந்து நான் அணுகப் போகின்றேன். யார் இந்த பெரியார்? இவர் ஏன் பெண் விடுதலையை பற்றி பேச வேண்டும்? இந்த இரண்டு கேள்விகளை இந்த பெரியாரின் சமுதாயத்துக்கு நான் எழுப்புகிறேன். யார் இந்த பெரியார்? எண்ணியதை சொல்லியவர், சொல்லியதை எழுதியவர், எழுதியதை மட்டுமே வாழ்ந்து காட்டியவர் இவர். இந்த உலகத்தினுடைய தனிப்பெரும் மாபெரும் எடுத்துக்காட்டு இந்த பெரியார். பெண் விடுதலை பிறப்பினால் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை சுயசார்புடன் ஒரு பெண் சுதந்திரமாக அனுபவிக்கிறாளே, அந்த நொடிதான் அவளுக்கு பெண் விடுதலை. இதை ஒரு ஆண் வர்க்கத்திலிருந்து சொல்லும் மனதிற்கு அந்த காலத்தில் யாருக்கு இருந்தது என்று சொன்னால் அது பெரியாரை தவிர வேறு எந்த சிறந்த மனிதனால் முடியும்? நான் சொல்கின்றேன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உயர்ந்த தலைவன் தான் பெரியார். அவர் சொல்லிய அளவிற்கு பெண் விடுதலையை இந்த உலகத்துக்கு சொல்லிய ஒருவரையும் நான் காணவில்லை. இந்த உலகத்தின் விசாரத்துக்கே சென்று சொல்லி இருக்கிறார். அதனால் தான் 1938 ஆண்டு தமிழ்நாட்டிலே மாபெரும் பெண்கள் மாநாடு கூடி பெரியார் பகலவன் என்ற இடத்தில் இருந்து பெரியார் என்ற இடத்திற்கு வைத்தோம். பெரியாருக்கு முன்னும் இல்லை, பெரியாருக்கு பின்னும் இல்லை. பெண்களின் விடுதலையை பற்றி பேச இங்கு யாரும் பெரியார் அவர் ஒருவர் மட்டுமே பெரியாராக இருந்து இந்த சமுதாயத்திற்கு நல்ல பெரும் கருத்துக்களை கூறினார். பெண் விடுதலை என்பது இரண்டு அம்சங்களை கொண்டது. ஒன்று அடிப்படை தேவை, பிறிதொன்று அகற்றப்பட வேண்டியவை. இந்த இரண்டு தளங்களில் இருந்து இந்த சமுதாயத்தை இழுத்து சென்றார் பெரியார். சொத்துரிமை, கல்வி உரிமை, அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு என அடிப்படை உரிமைகள் என்று சொன்னார். அகற்றப்பட வேண்டியவை குழந்தை திருமணம், விதவை திருமணம் வேண்டாம் என்பதை அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் பரவி வெற்றி அடைந்திருக்கிறதா என்ற கேள்வி உங்கள் அனைவருக்கும் எழுந்திருக்கும். வெற்றி அடைந்திருக்கிறது. பெண் விடுதலை என்றால் என்ன? ஒரு பெண் அடிமைப்படுத்தும் போது அதிலிருந்து விலகி விடுதலை அடைய வேண்டும். அதற்கான திராணியும் சக்தியும் அவளுக்கு இருக்க வேண்டும். குழந்தை பருவத்தை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதே இயற்கையின் கோட்பாடு. அதனால் மலரட்டும் குழந்தை பருவம், ஒளியட்டும் குழந்தை திருமணம் என்று சொன்னார். அவர் வழியில் தான் எண்ணற்ற கருஞ்சட்டை பெண்கள் சுயமரியாதையுடன் வாழ்ந்து வருகின்றன. பெண் விடுதலை என்பது தனக்கு மட்டும் கிடைத்த விடுதலை அல்ல. ஒரு பெண் விடுதலை அடைந்தால் ஒரு சமுதாயமே மாறும். ஒரு சமுதாயமே மாறும் எனில் அந்நாட்டின் அந்தஸ்தும் அதிகார பொறுப்பும் அனைவருக்கும் சமமாக பிரித்து தரப்படும். அதனால் தான் சொல்கின்றேன், பெண் விடுதலையை விடுதலை என்று பார்க்காதீர்கள். உங்கள் வாழ்வுக்கு கிடைத்த உரிமை என்று பாருங்கள். சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். பெண்களிடமிருந்து கரண்டியை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும், சமூகம் ஓங்கும். சமதர்ம சமுதாயம் நம் நாட்டில் உள்ள அமைப்பும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.